இந்த நேரத்தில் நம்ம பெரியாரை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம மதம் சாதியை காப்பாற்றுற மதம், நம்ம மதம் பெண்ணடிமைத்தனத்தை காப்பாற்றுற மதம், தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மூடத்தனங்களுக்கும் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இந்து மதம் வந்து அரணமைத்து கொடுத்துருக்குதுன்னு தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய பகுதிகளில் ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக பெரியாரும் பெரியாரை சார்ந்த அமைப்புகளும் பேசி வந்து கொண்டிருக்கின்றன. கூடவே நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம மதம் மிக மோசமான, வக்கிரமான, எந்த வகையிலும் நம்முடைய உரிமைகளுக்கு முகம் கொடுக்க வக்கில்லாத குடும்ப முறையையும் காப்பாற்றும் மதம். பொதுவாக வன்முறையை பற்றி பேசும்பொழுது அரசு வன்முறையை பற்றி பேசுகிறோம், பெண்களுக்கு பணியிடத்தில் நடக்கும் வன்முறையை பற்றி பேசுகிறோம். ஆனால் குடும்பத்திற்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணும் சந்திக்கும் வன்முறையை பற்றியோ, குடும்ப அமைப்பு என்பதே பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை பற்றியோ நாம் அதிகம் பேசுவதில்லை. அண்மையில் ஹைதராபாத்தில் நடந்த படுகொலை நமக்கு ஞாபகம் இருக்கும், நமது கௌசல்யாவுக்கு நேர்ந்த கதி நமக்கு ஞாபகம் இருக்கும், இளவரசனுக்கு நேர்ந்த கதி நமக்கு ஞாபகம் இருக்கும். இத்தகைய கொலைகளை யாரும் ஏவி விட்டு யாரும் செய்யவில்லை. இந்த நாட்டில் மிக இயல்பாக இருக்கக்கூடிய சாதிய வெறுப்பும் உணர்வும் அதற்கு அடித்தளமிட்டு கொடுக்கும் குடும்பமும் தான் இத்தகைய கொலைகளை சாத்தியப்படுத்துகின்றன. இந்த குடும்ப சாதிய வெறி பின்னணி என்பது பல இடங்களில் மீண்டும் 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 நமக்கு வந்து சொல்லித்தரப்படுகிறது. நமது அரசானது இத்தகைய சாதி அமைப்போடும் இத்தகைய குடும்ப முறையோடும் ஒத்துப்போய் குடும்ப தலைமையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சாதி தலைவர்களுக்கும் இவர்கள் சார்ந்திருக்கும் பொருளாதார நலன்களுக்கும் தான் ஒரு அரணாக நம்முடைய அரசு இருக்கிறது. ஒரு காலத்தில் மதம் எவ்வாறு அரணாக இருக்குதோ அந்த மாதிரி வந்து இந்திய அரசு ஆளும் வர்க்கங்களுக்கும் ஆளும் சாதிகளுக்கும் ஆளும் வர்க்கமும் சாந்தியும் தேர்ந்தெடுக்கும் ஆண் தலைமைக்கும் ஒரு அரணாக இருக்கிறது. ஆண் தலைமை என்று சொல்லும்பொழுது நாம் எல்லா ஆண்களையும் எல்லாம் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. சாதி தலைமையையும் பெண்ணடிமத்தை பெண்ணடிமைத்தனத்தை வந்து கட்டிக்காக்க விரும்பும் ஆண் தலைமையும் தான் நான் இங்கு சுட்டிக்காட்டுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வக்கிரம் பிடித்த குடும்ப அமைப்பை வைத்துக் கொண்டு, சாதி அமைப்பை வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் வன்முறையற்ற ஒரு இந்தியாவை எவ்வாறு நாம் உருவாக்கப் போகிறோம்? இரண்டாவதாக, இத்தகைய சாதியையும் குடும்பத்தையும் கட்டி காக்கும் இந்த அரசு எத்தகைய குடும்பமாக நாம் இருக்க வேண்டும் என்றும் நமக்கு அறவுரை சொல்கிறது. ஒவ்வொரு அரசும் இதை ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் தற்போது இருக்கும் அரசு நீ என்ன சாப்பிடணும், யாரை காதலிக்கணும், யாரை கட்டிக்கணும், யாரை கட்டிக்க கூடாது, யாரை கட்டினா பாவம், யார் இந்த நாட்டு பிரஜை, யார் இந்த நாட்டு பிரஜை இல்லைன்னு சொல்லிட்டு குடும்பத்திலிருந்து நேராக ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி குடும்பம் தான் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி குடும்பம் எங்களுக்கு வேணாம், இந்த மாதிரி ஆம்பளைங்க தான் வேணும், இந்த மாதிரி ஆம்பளைங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கணக்கையே நமக்கு வந்து காட்டியிருக்கிறாங்க. அப்போ நாம் அரசு வன்முறையை பற்றி பேசும்பொழுது அந்த அரசு வன்முறைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சமூக குடும்ப வன்முறையையும் சேர்த்தே பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இன்று இருக்கிறோம். நம்முடைய அரசானது எந்த அரசாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுடைய நலத்தை எப்பாறு ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்ப நலத்தை தன்னுடைய நலனோடு மட்டுமே வந்து பொருத்தி பார்த்து பேசுகிறானோ, இந்த நாட்டின் அரசும் வந்து பல நேரங்களில் நாட்டு நலம் என்று பேசும்போது இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்க ஜாதிகளின் நலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அவற்றை பாதுகாக்கவும் அவற்றை முன்னிட்டு இங்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் எந்தவித படுகொலையையும் செய்ய என்றுமே தயங்கியது கிடையாது. இன்றைக்கு நாம் அக்லக் பற்றி பேசுகிறோம், ஜுனைது பற்றி பேசுகிறோம், கட்வாவில் நடந்த படுகொலைகளை பற்றி பேசுகிறோம். நம்மால் பில்கிஸ் பானுவை மறக்க முடியுமா? நம்மால் ஜஹிரா ஷேக்கை மறக்க முடியுமா? இஷ்ரத் ஜஹானை மறக்க முடியுமா? தொடர்ந்து 80கள் தோறும் பஞ்சாபில் படுகொலை செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை மறக்க முடியுமா? 1984 நடந்த சீக்கிய படுகொலைகளை மறக்க முடியுமா? எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய வக்கரம் பிடித்த அரசு ஒரு மோசமான மனநிலையுடைய அரசு என்பது உண்மை என்றாலுமே கூட இந்திய அரசினுடைய உள்ளார்ந்த தன்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்திய அரசின் நலன்கள் என்பன இந்திய மக்களின் நலன்கள் அல்ல.
இந்திய அரசின் நலன்கள் இந்திய ஆளும் வர்க்கத்தின், இந்திய அதிகார வர்க்கத்தின், இந்திய ஆளும் சாதிகளின், இந்திய இராணுவத்தின் நலன்கள். நாம் இங்கு இறையாண்மை என்று நாம் மக்களின் பக்கம் நின்று பேசும்போது மக்களுக்கான இறையாண்மை என்று பேசுகிறோம். ஆனால் அரசு என்பது இறையாண்மை என்று பேசும்போது தன்னுடைய வர்க்க சாதி நலன்களை முன்னிட்டு தான் இறையாண்மையை வந்து கட்டிக்காக விரும்புகிறது. அதற்காக பெண் உடலை அது ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறது என்றால், எங்கெல்லாம் ஆளும் வர்க்க சாதி நலன்கள் வந்து கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றனவோ, அது சத்தீஸ்கராக இருக்கலாம், வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கலாம், காஷ்மீராக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், தமிழகமாக இருக்கலாம், அந்த எல்லா இடங்களிலுமே பெண்களின் உடல்களை கருவிகளாக பயன்படுத்தி பெண்களை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி அதற்கு தான் பொறுப்பேற்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இருமாப்புடன் செயல்பட்டு வருகிறது. எனவே இன்று நாம் வந்து அமைதியை காக்க வேண்டும் என்று பேசும்பொழுது, காவி பயங்கரவாதத்திற்கு எதிராக நின்று பேசும்பொழுது, இந்த காவி பயங்கரவாதத்தின் அடிப்படையே வந்து இந்திய அரசின் தன்மைதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்திய அரசை எவ்வாறு ஜனநாயகப்படுத்த போகிறோம், இந்திய மக்களிடம்தான் இறையாண்மை இருக்கிறது, இந்திய அரசிடம் இல்லை என்று எவ்வாறு தெரிவிக்கப் போகிறோம், காவி பயங்கரவாதம் தலை தூக்கும் பொழுது மட்டும் இதை செய்வதால் நம்மால் இதை செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தொடர்ந்து இங்கு ஜனநாயகத்தை மறுத்து வரும் சாதி அமைப்பையும் ஆணாதிக்க குடும்ப முறையையும் பெண்களையும் மாற்றுப்பாலினத்தவரையும் சமபால் உறவினரையும் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் வெறுத்து ஒதுக்கும் குடும்பங்களை நாம் கேள்வி கேட்காமல் இருக்கும் வரைக்கும் நம்மால் காவி பயங்கரவாதத்தை தொடர்ந்து எதிர்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நாம் காவி பயங்கரவாதத்தை எதிர்க்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட ஜனநாயகத்தில் அக்கறை இல்லாத இந்த சமூக பண்பாட்டு அமைப்பை ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அரசியல் தேவை கருதியோ அல்லது காவி பயங்கரவாதம் தான் பயங்கரவாதத்தின் உச்சபட்சமான பயங்கரவாதம் என்ற ஒரு கருத்தில் மட்டுமே நாம் நின்று யோசிப்போமே ஆனால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அலைக்கழிக்கும் இந்த பண்பாட்டு பாசிசத்தை நம்மால் எதிர்க்கவே முடியாது. எனவே வன்முறையற்ற இந்தியாவில் அக்கறையுடைய பெண்ணிய சிந்தனையாளர்கள், ஜனநாயக சிந்தனை உடையவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மோசமான அரசை வந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு அரசியலில் ஈடுபடும் அதே வேளையில், இந்திய அரசை எவ்வாறு ஜனநாயகப்படுத்த போகிறோம், எவ்வாறு அது உண்மையான மக்களின் இறையாண்மைக்கான அரசாக அதை மாற்ற முடியும் என்ற கேள்வியும் சேர்த்தே கேட்க வேண்டிய தேவையும் கவலையும் நமக்கு இருக்க வேண்டும். நன்றி. கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் வழக்கமாத்த விட உன் அறிவு குறித்து அதை சிந்தி